எல்லோருக்கும் வணக்கம் இந்த வீடியோ பற்றி இப்போ நம்ம எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா நீங்கள் தமிழில் பார்த்த தான் இன்ஸ்டாகிராமில் இப்போ நடக்கிற ஸ்கேம் அதாவது இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்கேம்னு சொல்லலாம் இல்லை ஜாப் ஸ்கேம் அப்படின்னு சொல்லலாம் ஸோ இதை பற்றி நிறைய பெரிய யூடியூபர்ஸே ஆல்ரெடி வீடியோ போட்டுட்டாங்க அப்படி இருந்தும் நான் ஏன் வீடியோ போடுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்கு இருக்க கொஞ்சோண்டு ஒரு ஃபாலோவர்ஸ் இருக்காங்க இல்லையா ஸோ அவங்களுக்கு இந்த விஷயம் ஒரு வேலை தெரியாமல் இருக்கலாம் ஸோ அவங்களுக்கு தெரியப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ போடுறேன் ஸோ மற்றபடி பெரிய ஆல்ரெடி பெரிய யூடியூபர்ஸே போட்டாங்க நீங்கள் ஏன் போடுறீங்க அப்படின்னு யோசிக்க வேண்டாம் இது வந்து சின்ன செட் ஆஃப் ஃபாலோவர்ஸ் எனக்கு இருக்காங்க இல்லையா அவங்களே யாருக்காவது தெரியாமல் இருந்தால் அவங்களும் தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படிங்கிறதுக்காக இந்த வீடியோ ஓகே ஸோ இப்போது என்ன இந்த ஸ்கேம் அப்படிங்கிறது ஒரு சிம்பிளாக புரிகிற மாதிரி சொல்லணும்னா யூடியூப் இன்ஃப்ளூயன்சஸ் பெரிய இன்ஃப்ளூயன்சர்ஸான அமலா ஷாஜி அமிர்தா ஷாஜி தென் ஆக்ட்ரஸ் ஐஸ்வர்யா மேனன் அதுக்கப்புறம் யூடியூப்பில் சாரி இன்ஸ்டாகிராமில் பாட்டு பாடுவார் ஸோ ஷாம் ஸோ அவங்களாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு குறிப்பிட்ட இன்ஸ்டாகிராம் பேஜை வந்து பார்த்திங்கன்னா இவங்க வந்து பார்த்திங்கன்னா ப்ரொமோட் பண்ணியிருக்காங்க ஸோ அந்த பேஜில் அவங்க என்னென்னு சொல்லி ப்ரொமோட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நான் ஒரு ஃபைவ் தௌசண்ட் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன் அது எனக்கு வந்து டபுளாக வந்து ஒன்னே திருப்பி கொடுத்தாங்க ஒன் ஹவரில் திருப்பி கொடுத்தாங்க ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நீங்களும் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி டபுளாக உங்களுக்கு அமௌண்ட்டு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி ப்ரொமோட் பண்ணுறாங்க ஒரு குறிப்பிட்ட இன்ஸ்டாகிராம் பேஜை எந்த ஒரு வெப்சைட்டும் கிடையாது எந்த ஒரு என்ன சொல்கிறது ஒரு அப்ளிகேஷனும் கிடையாது ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு இன்ஸ்டாகிராம் பேஜை வந்து அவங்க வந்து ரெஃபர் பண்ணி இதுக்கு அவங்க ப்ரொமோட் பண்ணாங்க ஸோ இதை பார்த்துட்டு அவங்க ஃபாலோவர்ஸ் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா அந்த இன்ஸ்டாகிராம் பேஜில் இருக்கவங்கள காண்டாக்ட் பண்ணி அவங்களோட மணியை இன்வெஸ்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாங்க ஸோ குறிப்பாக பார்த்திங்கன்னா ஒரு தௌசண்ட் ருபீஸ் வந்து இன்வெஸ்ட் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டபுள் ஆகிடுச்சி பட் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் அனுப்பும்பொழுது ஜிபேயில் வந்து செக்யூர் அமௌண்ட் அப்படின்னு சொல்லிட்டு எதோ ஒன்று நீங்கள் வந்து கமெண்ட் போடாமல் அனுப்பிட்டீங்க அதனால உங்களுக்கு வந்து இது கேன்சல் ஆகிடுச்சி ஸோ இதுக்கு வந்து எக்ஸ்ட்ரா ஒரு அஞ்சாயிரம் கட்டுங்க பத்தாயிரம் கட்டுங்க அப்படின்னு சொல்லி அடுத்தடுத்து அமௌண்ட் அவங்கக்கிட்ட வாங்கிட்டு வாங்கிட்டு இது நீங்கள் பண்ணணும்னா இதை கட்டணும் இது நீங்கள் வா வாங்கினா இவ்வளோ கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு கண்டினியூஸாக அமௌண்ட்டை கட்ட வச்சு கட்ட வச்சு கிட்டத்தட்ட ஒன்றரை லட்சம் ரூபா வரைக்கும் ஒரு ஐடி எம்ப்ளாயை ஏமாத்திருக்கிறதா வந்து புகாராயிருக்கு ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இவர் வெளியே சொல்லியிருக்கிறதுனால இந்த விஷயம் வந்து தெரிஞ்சிருக்கு நிறைய பேர் பார்த்திங்கன்னா நிறைய அமௌண்ட் வந்து பார்த்திங்கன்னா வெளியே சொல்ல முடியாமல் இழந்துட்டு இருக்காங்க ஸோ அவங்களோட நேம்லாம் தெரிய வேணாம் அப்படின்னு நினச்சிட்டு அவங்க இதை வெளியே சொல்லாமல் இருக்காங்க ஸோ இது மாதிரி பார்த்திங்கன்னா நிறைய பேர் அவங்களோட மணியை இந்த ஸ்கேம் மூலிமா இழந்துருக்கிறதா அவங்க சொல்லியிருக்காங்க ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா பேசிக்காக நடக்கிற ஸ்கேம் இன்ஃபர்கேஷன் ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதோடய கரு என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் இப்போ உங்களுக்கு ஒரு டவுட் வரலாம் ஸோ இதே மாதிரி ஸ்கேம் வந்து பார்த்தீங்கன்னா யூடியூப்லேயும் பண்ணுறாங்களா ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆப்வியஸாக யூடியூப்லையும் நடக்கும் பட் யூடியூபுக்கும் இன்ஸ்டாகிராமுக்கும் இருக்க ஒரு பெரிய டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூடியூப் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சர்ச் என்ஜின் ஸோ நம்ம என்ன சர்ச் பண்ணுறோமோ அது ரிலேட்டடான வீடியோஸ் தான் நமக்கு வந்து காட்டும் வெறஸ் இன்ஸ்டாகிராம் பார்த்திங்கன்னா அது வந்து ஒரு கான்டென்ட் ஒரு வீடியோ கான்டென்ட்டை அப்ளிகேஷன் அப்படிங்கிறதுனால அது என்ன காட்டுதோ அதுதான் நம்ம பார்க்க முடியும் அதனால் பார்த்திங்கன்னா ஒரு விஷயம் வந்து இன்ஸ்டாகிராமில் சொல்கிறாங்கன்னா ஸோ அது உண்மையாக பொய்யா அப்படின்னு தேடி பார்க்கணுன்னா நம்ம ஒன்று கூகுளுக்கு போகணும் இல்லை யூடியூப்புக்கு போகணும் இன்கேஸ் அது யூடியூப்லேயே ப்ரொமோட் பண்ணுறாங்கன்னா நீங்கள் அப்பயே நீங்கள் போட்டு பார்த்துக்கலாம் இன் கேஸ் நான் இப்போ ஒரு ஆப்ளி ஆப்ளிகேஷன் ப்ரொமோட் பண்ணுறேன்னா அந்த அப்ளிகேஷன் உண்மையாக இல்லையா நீங்கள் யூடியூப்லேயே சர்ச் பண்ணி வந்து பார்த்து தெரிஞ்சுப்பீங்க ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா யூடியூபுக்கும் இன்ஸ்டாகிராமுக்கும் இருக்க பெரிய டிஃப்ரென்ஸு ஸோ இதனால தான் வந்து பார்த்திங்கன்னா இன்ஸ்டாகிராமில் ப்ரொமோட் பண்ணுறதுலாம் வந்து பார்த்திங்கன்னா ஈஸியாக ரீச் ஆகும் அதனால் பார்த்திங்கன்னா நிறைய நிறைய வந்து ப்ரொமோட்டர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இன்ஸ்டாகிராம் தான் ப்ரிஃபர் பண்ணுவாங்க ஓவர் யூடியூப் பிகாஸ் இன்ஸ்டாகிராமில் வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட ஸ்பெசிஃபிக் டார்கெட் ஆடியன்ஸை பிடிக்க முடியும் அண்டு பிடிக்கிறதுனால அதை வந்து பொய்யா உண்மையாக அதை பற்றின டீட்டெயில்ஸ் வந்து அவங்க வந்து வேறு ஆப்ளிகேஷன் போய் செக் பண்ணுறது ரொம்ப ரொம்ப கம்மி ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா இன்ஸ்டாகிராமில் வந்து ப்ராண்ட் ப்ரொமோட்டர்ஸும் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு ஐ மீன் ப்ரொமோட் பண்ணுறதுக்கு விரும்புவாங்க ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா இன்ஸ்டாகிராமுக்கும் யூடியூபுக்கும் உள்ள வித்தியாசம் ஸோ மாதிரி பார்த்திங்கன்னா யூடியூப்பில் இருக்க காண்டெண்ட் க்ரியேட்டர்ஸ் பெரிய காண்டென்ட் க்ரியேட்டர்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு அளவுக்கு நாலேஜ் இருக்கும் ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா தப்பான லிங்க்கு க்ளிக் க்ளிக் பண்ணி நிறைய யூடியூப் வந்து அக்கௌண்ட்ஸ் ஹேக் ஆகிருக்கு ஸோ அந்த மாதிரி நிறைய நாலேஜ் இருக்கிறதுனால அவங்க வந்து எந்தெந்த பிராண்டு வந்து ப்ரொமோட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு நாலேஜ் இருக்கும் இது வந்து பார்த்திங்கன்னா இன்ஸ்டாகிராமில் அந்த நாலேஜ் இருக்காது இன்ஸ்டாகிராம் வந்து பார்த்திங்கன்னா அமௌண்ட்டு ஐ மீன் மானிட்டைஸ் பண்ண முடியாது அப்படிங்கிறதுனால ப்ராண்ட் ப்ரொமோஷனில் தான் அவங்களுக்கு காசு வரும் அப்படிங்கிறதுனால எந்த விஷயத்தை கொடுத்தாலும் இன்ஸ்டாகிராம் இன்ஃப்ளூயன்சர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொமோட் பண்ணுறதுக்கு ரெடியாக இருப்பாங்க ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா மேஜர் விஷயம் இன்ஸ்டாகிராமுக்கும் யூடியூபுக்கும் இருக்குது ஏன் ப்ரோ அந்த மாதிரி இருக்குது யூடியூப்லேயுமே அந்த மாதிரி பண்ணலாமே ஏன் இன்ஸ்டாகிராமில் அந்த மாதிரி பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாகிராம் வந்து பார்த்திங்கன்னா மானிட்டைஸ் பண்ண முடியாது இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் போடுறாங்க பார்த்தீங்களா அதுக்கு வந்து எந்த ஒரு காசும் வராது சம் போனஸஸ்ன்னு சொல்லிட்டு கொடுப்பாங்க அதுவும் குறிப்பிட்ட இன்ஃப்ளூயன்சஸ்க்கு மட்டும்தான் அந்த போனஸ் ஆப்ஷன் வந்து ஒர்க் ஆகும் ஸோ அதனால் அது தவிர்த்து அவங்களுக்கு இன்ஸ்டாகிராம்ன்றது பெரிய ஒரு ஏர்னிங் கொடுக்குற ஒரு பிளாட்ஃபார்ம் கிடையாது ஜஸ்ட் பாப்புலாரிட்டிக்கு மட்டும்தான் இன்ஸ்டாகிராம் அண்ட் அதில் அவங்க பண்ணுற பிராண்டு ப்ரொமோஷன் இருக்குது பார்த்திங்களா ஸோ அவங்க விற்கிற பொருள் இருக்குது பார்த்திங்கன்னா இதுதான் வந்து பார்த்திங்கன்னா இன்ஸ்டாகிராம் இன்ஃப்ளூயன்ஸஸஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா காசு இந் இது வந்து யூடியூபுக்கு வந்துட்டிங்கன்னா யூடியூப் வீடியோஸ் போடுறதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து மானிட்டைஸ் பண்ணிக்கலாம் ஸோ அதில் வர ஆட்ஸே வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு காசு கொடுக்கும் இதனால தான் வந்து பார்த்திங்கன்னா யூடியூப்பில் காண்டன்ட் க்ரியேட்டர்ஸ் நிறையா வந்துகிட்டே இருப்பாங்க ஏன்னா அவங்களுக்கு வந்து ப்ரொமோஷன்ஸ் கிடைக்கலனாலும் பரவாயில்ல ஜஸ்ட் மானிட்டைசேஷன் எனேபிள் ஆகிட்டால் போதும் அவங்களுக்கு யூடியூபே வந்து பார்த்திங்கன்னா காசு கொடுக்க போகுது ஆனால் இன்ஸ்டாகிராம்ல அப்படி கிடையாது பாப்புலாரிட்டி பேஸ் பண்ணி வர ப்ராண்ட் ப்ரொமோஷன் தான் அவங்க பண்ணியாகணும் ஸோ அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா டெஸ்பரேட்டாக இருப்பாங்க எந்த பிராண்டு எதை கொடுத்தாலும் அவங்க வந்து அன்றைக்கி ப்ரொமோட் பண்ணுறதுக்கு ரெடியாக இருப்பாங்க ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா இருக்கிற விஷயமே ஸோ இப்போ இது அமலா ஷாஜி அவங்களாம் வந்து பண்ணது தப்பா அப்படின்னு கேட்டிங்கன்னா எஸ் ஒரு விதத்தில் தப்பு தான் ஆனால் அது சரியும் கூட ஏன் அப்படின்னு பார்த்திங்கன்னா இது இன்ஸ்டாகிராம் பார்த்திங்கன்னா எந்த ஒரு மானிட்டைசேஷனும் கொடுக்காதனால அவங்களுக்கு இருக்க ஒரே ஆப்ஷன் ப்ராண்ட் ப்ரொமோஷன் பட் அவங்க என்ன பண்ணியிருக்கணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு புரிதல் இருக்கணும் அதாவது ஒரு என்ன சொல்கிறது ஒரு சமூக பொறுப்புணர்ச்சி இருக்கணும் ஸோ எந்தெந்த அப்ளிகேஷன்லாம் நம்ம ப்ரோமோட் பண்ணலாம் ப்ரொமோட் பண்ணக்கூடாது அப்படிங்கிற ஒரு சமூக பொறுப்போடு வந்து பார்த்திங்கன்னா அவங்க நடந்துருந்தாங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஒரு ரிசர்ச்சே பண்ணாமல் ஒரு இன்ஸ்டாகிராம் பேஜை வந்து நீங்கள் ப்ரொமோட் பண்ணியிருக்க மாட்டீங்க அப்படிங்கிறது தான் என்னோடய கருத்து ஏன்னா அவங்களுக்கு வேறு வழி இல்லை அவங்க ஏர்ன் பண்ணோம்னா ப்ளான் ப்ரமோஷன் பண்ணி தான் ஆகணும் இது முன்னாடி அவங்க பண்ண ஒரு லோட்டஸ் த்ரீ சிக்ஸ்டி ஃபைவ்ன்ற பெட்டிங் ஆப் கூட ஒரு ஸ்கேமுன்னு சொல்கிறாங்க அது ஒரு பேன் பண்ண ஆப்புன்னு சொல்கிறாங்க பட் அவங்க ப்ரொமோட் பண்ணிட்டு தான் இருந்தாங்க ஸோ அதுக்கு வந்து பிரச்சனை வரல பிகாஸ் ஏன்னா பெட்டிங் ஆப் அப்படிங்கிறது பெட்டிங்குன்னு தெரியும் மக்களுக்கே மக்களுக்கே பெட்டிங்குன்னு போது அது மக்களாக தான் வாண்டடாக டவுன்லோட் பண்ணால் மக்களாக தான் டவுன்லோட் பண்ண போகிறாங்க மக்களுக்கு அது வந்து புரியும் பெட்டிங் ஆப் அப்படிங்கிறது இந்த இன்ஸ்டாகிராம் இந்த ட்ரேடிங் இந்த ஆயிரம் கொடுத்தா ரெண்டாயிரம் தரேன் ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா மக்களுக்கும் தெரியாது ஈவன் அந்த ப்ரொமோட் பண்ணுற ப்ரொமோட்டர் ஐ மீன் அந்த இன்ஃப்ளுயன்சருக்குமே தெரியாது அப்படிங்கிறதுனால அவங்க ஈஸியாக இதை வந்து மக்கள் போய் விழுந்து மாட்டிக்கிறாங்க இந்த இடத்துல தான் பிரச்சனையாகுது ஸோ ரிசர்ச் பண்ணணும் ரிசர்ச் பண்ணிவிட்டு கரெக்டான ப்ராடக்ட்டை கரெக்டான ஒரு விஷயத்தை தான் நம்ம ப்ரொமோட் பண்ணுறோமா அப்படிங்கிறத இன்ஃப்ளூயன்சர்ஸ்லாம் எப்போ வந்து யோசிக்க ஆரம்பிக்கிறாங்களோ அப்போது தான் இது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஸ்கேம்ஸ்லாம் நிற்கும் அண்ட் அது மட்டும் இல்லாமல் மக்களாகிய நமக்கும் ஒரு விழிப்புணர்வு இருக்கணும் இருக்கணும் யாராவது ஆயிரரூபா கொடுத்தா பத்து நாள் ரூபாய் கொடுப்பானா அப்படிங்கிறத யோசிக்கணும் நம்ம வீட்டில் எங்கள் அப்பா கிட்டே கொடுத்தாலே ஆயரூபா கொடுத்தா ரெண்டாயிரரூபா திருப்பி கொடுப்பாரான்னு கேட்டிங்கன்னா கொடுக்க மாட்டார் ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்கும்பொழுது நம்ம வந்து இந்த மாதிரி ஆசைப்பட்டு இன்ஃப்ளூயன்சஸ்லாம் சொல்கிறாங்களே அப்படிங்கிறதுக்காக நம்ம போய் இந்த மாதிரி ஸ்கேமில் விழக்கூடாது நமக்குன்னு சொல்லிட்டு ஒரு புரிதல் இருக்கணும் எதை இன்ஸ்டாகிராம் இன்ஃப்ளென்சஸாக இருக்கட்டும் யூடியூப் இன்ஃப்ளூன்சஸாக இருக்கட்டும் இவங்க ப்ரொமோட் பண்ணுறாங்களோ அதை பிளைண்டாக நம்பாமல் நாமளும் ஒரு ரிசர்ச் பண்ணி ஓகே இது உண்மையாக இருக்குமா இருக்காதா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா நாம் அந்த ப்ராடக்டை வாங்குறதோ இல்லை நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறதோ ஸோ அடுத்த விஷயங்கள நம்ம பார்க்கணும் ஸோ நமக்குன்னு ஒரு புரிதல் வரணும் நாம் அதை ரிசர்ச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தான் இந்த மாதிரி ப்ராடக்டில் ஐ மீன் இன்வெஸ்ட்மெண்ட்டில் இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிறத நான் தெரிவிச்சுக்கிறேன் ஸோ இதை என்னோடய வந்து கருத்து நிறைய யூடியூபர்ஸ் ஆல்ரெடி இதை பற்றின வீடியோக்கள் போட்டுட்டாங்க நான் ஸோ அதனால் சிம்பிளாக மட்டும் சொல்லிக்கிறேன் இந்த மாதிரி ஸ்கேம்ஸ் இனிமே இனி இனியும் வரும் புது புது இன்ஃப்ளூயன்சஸ் வருவாங்க புது புது இன்ஃப்ளூயன்சஸும் அவங்களுக்கும் தெரியாமல் இந்த மாதிரி ஸ்கேம் பண்ணுவாங்க ஐ மீன் ஸ்கேமில் இன்வால்வ் ஆகிடுவாங்க அதனால் நம்மளும் நமக்கு ஒரு புரிதலை நம்ம வளர்த்துக்கிட்டா தான் இந்த மாதிரி ஸ்கேம்லேருந்து நம்ம தப்பிக்க முடியும் இந்த வீடியோ உங்களுக்கு உபயோகமாக இருக்கும்னு நினைக்கிறேன் இது போன்ற ஒரு தகவல்கள்லாம் தெரிஞ்சுக்கணுன்னா நம்மளோட ஆன்லைன் ஜாப் ஃபேக்ட்ரி தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நான் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன் அது வரைக்கும் பத்திரமா இருங்க பாய்